அக்கா மோர்ல இருந்து பேசுறேன்க்கா. அதாங்க மொளகா நாத்து கேட்டிருந்தல்ல. சரிக்கா சரிக்கா வா வர வர. ஒரு வாரம் லேட் ஆயிடுச்சு, களைய முளைச்சிருச்சு காட்டுல. ஆ சரிக்கா. விதை போட்டீங்களா? அதுல விதை போட்டீங்களா? நாத்து எத்தனை நாள்ல வரும் தக்காளி நாத்து? எத்தனை நாளுக்கு ஆகும் இது? ஆ எடுக்கலாமா? நானே இது மூணு நாளா, ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. ஏன் கால் ஓட்டி விட்டு களைய முளைச்சிருச்சு, கோர பொழைச்சிக்குச்சு. இன்னைக்கு எடுத்துன்னு போய் நல்லா அவள் தான் உணவு டைம் ஓட்டி தான் நின்னோம். அவ்வளோ டிமாண்டா இருக்குது, என்ன பண்றது? நாத்து எடுக்குது. ஆயிரத்தி ஐநூறு கத்திரி இருக்குதுங்களா மீதி? இது கத்திரி குடுத்துருங்க. ஆயிரத்தி ஐநூறு கட்டா இருக்குதா? ஒரு அட்டை போட்டு சொல்லிடுச்சு பாரு. இப்படி வேறாட இந்த வேறான இப்படி வச்சீங்கன்னா அப்படியே நின்று போயிடும். உடஞ்சிச்சுன்னா செத்து போயிடும். சரி சரி, அப்படியே கொண்டு காட்டு. டீ கொண்டு போய் பாங்க வச்சு நட்டீங்கன்னா போதும். ட்ரெயின் போட்டு கட்டிக்கலாம். சரி. ஒரு எவ்வளவு தொடர்பு வைக்கிறது கத்திரியும் தக்காளி மிளகாய்? கத்திரியும் மிளகாயும் அப்பதான் நீ அறுக்க முடியும். அப்படி செட்ட செட்டியா உடும் காய், அப்பதான் நீங்க தூந்து அறுக்க முடியும். என்னன்னாக்க செட்டு செட்டியா ஒன்று போயிடும். மிளகாய் எவ்வளவு லென்த்து கொண்டு வைக்கலாம்? மொளத்துக்கொண்டு? மொளத்துக்கொண்டு கத்திரியுமே தான். கத்திரி தக்காளி மட்டும் கொஞ்சம் கட்ட கட்ட வைக்கணும். மிளகாலாம் வருது இல்ல, இப்படி வைக்கலாங்களா? மொளத்துக்கொண்டே வைக்கலாம். மொளத்துக்கொண்டே வைப்பா, நீ நல்லா வரும். சரிக்கா சரிக்கா வரோம். சரிங்க வரோம்.
காரணலாம் ஒண்ணு இல்லப்பா நம்ம அந்த எக்கோ சிஸ்டம் சொல்லுவாங்க என்னன்னா அந்த ஏனா உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா மானல என்ன பண்ணும் புல்ல சாப்பிட்டு இருக்குமா அதே என்ன பண்ணும் அப்புறம் சிங்கம் வேட்டையாடும் அப்படியே தான் நம்ம சிங்கம் அழிஞ்சிச்சு அதுக்கு அப்புறம் குள்ளநரி இதெல்லாம் இருந்துச்சுனா குள்ளநரி ஓநாய் எல்லாம் இருந்துச்சுனா குரங்கு புடிச்சு புடிச்சு சாப்பிடும் அதனால இந்த இனம் குறைஞ்சிரும் கம்மியாயிரும் அந்த இனத்தை ஓனாய் இருக்கிறதெல்லாம் புள்ளேரியும் ஒன்று கூட இல்லை அதனால என்னவோ குரங்கு பெருக்கமும் அதிகமாச்சு மயில் இருக்குதுல்ல மயில் அந்த முட்டையை அடைக்காக்கும்ல அப்போ என்ன பண்ணோம் ஓனாயெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் உடச்சு சாப்பிட்றோம் அந்த மயிலோட இனம் பெருக்கமோ குறைவாக இருக்கும் இதனால தான் இவ்வளோ குரங்கு மயில் இதெல்லாம் நம்ம காட்டை நோக்கி வந்துருச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இவ்வளோ குரங்கு காரணமே அதுதான் உணவு சங்கிலி தான் மெயினாக உணவு சங்கிலி நம்ம உடைச்சிட்டோம் பாம்பு வந்தால் அடிச்சிடுறது அந்த மாதிரியெல்லாம் இதுமாரி நம்ம தவிர்த்துக்கணும் பாம்பு வருதா பிடிச்சிட்டு போய் இல்லைன்னா தீயணைப்பு துறைக்கு ஃபோன் பண்ணால் அவங்களே வந்து பிடிச்சிட்டு போய் காட்டில் விட்டுருவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிரும் இயற்கையை நாம் தான் இது பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே அவ்வளோதான் பார்த்து சரி வாங்க சாப்பிடலாம் ஹலோ சார் நாங்கள் மோர்லேருந்து பேசுகிறோம் மோட்டர் கரண்ட் எப்போ சார் வரும் இல்லை ஷடவுன் இருக்கீங்களா 4 மணிக்குங்களா ஆ சரிங்க சார் போட்டாதான் தெரியல உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது சரி கிளம்புங்க போய் சாப்பிட்டு வேலையை பாருங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நாங்களாம் உங்களோட நல்லாவே நிஜமாவா சரி ஒரு கேள்வி கேட்குற சொல்றீங்களா விவசாயத்தில அப்ப படிக்கிறீங்க தானே சொல்லுங்க பார்க்கலாம் கண்டுக்கிறதே இல்ல டிஸ்கரேஜ் பண்ணால் தான் கொஞ்சமாவது ஊக்கம் கொடுக்குறாங்க சரி அப்படியாவது பண்ணலாமேட்டு தான் பண்ணேன் ஓகேவா சரிங்களா நிஜமாவா 2 மணி நேரம் தான் 2 மணி நேரத்தில் பார் போட்டு நாற்று நட்டுருணும் மிளகா நாற்று வாங்கினோன்னுங்கிறேன் அதுவும் வாங்கினோன்ட்டு இந்த நாற்று வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதா கோரையே மொளைச்சிக்கிச்சு எல்லாம் கோர மொளைச்சிக்கிச்சு இது நட்ட உடனே கொத்தணும் ஒரு 2-3 நாளில் கொத்தனா தான் சரிங்களா 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்தில் போடுறாங்க நிஜமாவா
ரெண்டு சரம் இருக்குதுப்பா நல்ல பாத்துக்கல ஐயரே ஏய் பாத்து பேசிக்கடா ரெண்டு சரம் இருக்கு நம்மால முடியாது தம்பி இரு ஷூ கழட்டி விட்டுப்பா உங்ககிட்ட தான் ஷூ இருக்குதே தெரியுதா நம்மளுக்கு கடவுள் கடவுள் தண்ணி விடும்போது உடையாது இப்படி நாய் கொதப்பட மாதிரி இல்லை கொதப்படா அங்கே போய் அதை முதல்ல கால் குறு குறுக்கா தடுங்க போய் தண்ணி அடுத்தது எனக்கு அவ்வளோதான் அடுத்த நாமமாகுது எனக்கு அடுத்து அந்த பக்கம் பையோட இருக்கும் அந்த பக்கம் தான் வேலையை அவனா இந்த பக்கம் செஞ்சு நல்லா வாய் விட்டு பேசுறேன்ல தண்ணி இப்படி விட்டுனா இப்படி போயிடறாது
என்ன பண்ணா இந்த பக்கம் எழுங்கணும் மேட்டு சைடு வந்து பள்ளத்து சைடு கொஞ்சமா அவ்வளவுதான் செய்யறது முக்கியம் இல்ல ஒரு சிறப்பா செய்யணும் புரியுதா இங்க பாரு இதெல்லாம் இப்படி போகணும் லைட்டா கொஞ்சமா தான் அவ்வளவுதான் இப்ப எப்படி இருக்குது ஏதோ நாய் கோத பண்ண மாதிரி இப்படி இருக்குதா போதாது அதுல கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும் டீசெண்டான்றதோட அப்பதான் தண்ணி ஏறும் இல்லைன்னா இப்படி இப்படி கோணே போயிடும் நாத்து இப்படிதான் நின்னும் நேர் நேரம் சரி திட்டம் போயிடாதீங்க நாலு மணி கிலோ பிடிச்சா வரும் தயவு செய்து போடுங்க இப்ப தெரியுதா விவசாயி எப்படி வேலை செய்யறாங்க இப்படி திருப்பி தான் சொன்னாரு நீ மறுபடியும் இங்க வேர் வந்துருக்கு சார் இது கொஞ்சம் பரவாயில்ல வேர்த்து வேர்த்து வேர் வரதா செய்யுது என்ன பண்ண தெரியாம டேம் கட்டிக்கான் இந்த சைடு தண்ணியே போவா சாமி முடி நீங்க செய்யும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆனால் விவசாயத்தோட உரிமைக்காக அமைச்சு அவரு பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு நம்மளே கொஞ்சம் தண்ணி கட்டிட்டு செடி நட்டிட்டு நம்மளே போயிருக்கோம் என்ன சொல்றீங்க செடியா செடினா டேய் எனக்கு நடவே தெரியாதுரா வாடா இப்போ மட்டும் நம்ம இதா தெரிஞ்சா போட்டு பண்ணோம் சரி நீங்க நடுங்க நான் அப்படி செடி அதெல்லாம் வேணாங்க நீங்க இது மோட்டர் எடுத்து விடுங்க நாங்க நட்டுட்டே போயிடுறோம் ஆமா ஓகே தண்ணி முன்னாடி கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் போக போக கொஞ்சம் அகலமாக விரிச்சுக்கணும் அப்பதான் லோடு தண்ணி என்ன ஆகும் தண்ணி இங்கேயே அகலமாக தண்ணி ஃபுல்லாக இங்கேயே நின்றுடும்
ஹாப்பி பர்த்டே டு யூ. தம்பி என்ன பண்ணிடுவா? இல்லை பரவாயில்ல, நீங்களே நடுங்க, நீங்களே நடுங்க. இல்லை இல்லை, நீங்கள் கற்றுக்கு வந்ததே பெரிய புண்ணியம், நிஜமாக சொல்கிறேன். உன்னை உங்களை மாதிரி ஆளுங்க விவசாயம் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கணும், ஓகேவா? இந்தாங்க உங்கள் கையால் எப்படி வருதுன்னு பார்க்க வரேன். நிஜமாக நல்லா தான் வரும், எடுங்க. உங்கள் மனசு எப்படியோ அது அந்த மாதிரி. ஒரு மலத்துக்கு ஒன்று மிளகாச்செடி இல்லைங்க, ஒரு ஒன்றரை மலம் ஒன்றரை ஆறு மணிக்குள்ளாயிரும் ஸ்டாப். முதலாம் நாற்று விடுவீங்க, ஏன்னா நாற்றுலாம் பொட்டி நட்டு வரீங்க? பொட்டி இல்லை, பொட்டி இல்லை இல்லை, அது அந்த நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். அவங்க என்னென்னா நாற்றை நல்லா பராமரிப்பாங்க. நம்ம இதனால் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு எதுவும் இருக்குங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம நாற்றை வாங்கிட்டு வந்து நம்ம உரம் ஊரியாக போடாமல் சாணம் அந்த பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணாமல் சாணம் அப்புறம் பஞ்சகவியம் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணால் இதில் இந்த செடியில் வர்றதே இயற்கையாக தான் வந்துடும். விளையிற பொருள்லாம் இயற்கையாக வந்துடும், அவ்வளோதான். அதனால் இதில் கெமிக்கல் போட்டெல்லாம் வளர்த்தவங்கனால அப்படி இல்லை, இல்லை கொஞ்சம் வீரியமாக இருக்கும் விதைகள்லாம். இந்த பசுமை பறிச்சு பண்ணாங்கல்ல அந்த மாதிரி. பசுமை பறிச்சு என்னத்துக்கு பண்ணால், இந்தியாவில் பஞ்சமாக இருந்தது அதுதான் சொல்ல, அதுக்காக தான் பசுமை பறிச்சுன்ற பேரில் விதையெல்லாம் என்ன பண்ணாங்க இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. செய்ய கத்து கொடுக்குறான் உங்களுக்கு. அதுக்குதான் கத்துக்கிறோம். எங்க நெட்டு முடியாதோன்னு நினைச்சேன், பொழுது போறதுக்குள்ளார நெட் ஆயிடுச்சு. அது காரணம் நீங்க தான் கண்டிப்பா. இது இளைஞர்கள்லாம் என்ன பண்ணும், விவசாயம் செய்யறதுக்கு முன்னோரணும். இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கல்ல, ஹெல்ப் பண்ணுங்க. மற்ற விவசாயம் அந்த நல்ல விஷயத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, மற்ற விஷயத்துக்கு ஏதோ ஒன்று விட்டுருங்க. கண்டிப்பா 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 மறக்காமல் இந்த இது நம்ம இதுக்கோசரம் எடுக்கல, என்னத்துக்கோசரம், வீடியோக்கோசரம்லாம் ஸ்கிரிப்டு தயாரித்து அதெல்லாம் எடுக்கலைங்க. நாங்கள் நிஜமாக ஒரு விவசாயினா இப்படி தான் இருப்பான்ற காட்டுறதுக்கோசரம் தான் எடுத்தோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையில சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிஜமாக இளைஞர்கள்லாம் விவசாயம் செய்யறதுக்கு முன்னோரணும். காடு இருக்கிறவங்க செய்யுங்க, காடு இல்லாதவங்க விவசாயி செய்கிறாங்களா அவங்களுக்கு என்ன ஏதாவது நிறை குறை இருந்தால் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க ஹெல்ப். எப்படின்னா அந்த ரோட்டோரம் காய்கறி வச்சான்னா அந்த வியாபாரம் இந்த என்னது திடீர்னு ஓடக்கூடாது. இந்த பேரம் பேசாமல் நமக்கே காய்கறி சாப்பிட்டா தெரியும். விவசாயம் எல்லாரும் விவசாயம் செய்யணும். அதனால விவசாயம் காப்போம் 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 காப்போம். சேவ் ஃபார்மர்ஸ், சேவ் ஃபார்மர்ஸ் இங்கிலீஷ்ல. சரி, விவசாயம் காப்போம், விவசாயம் காப்போம். ஓகே, ரொம்ப நன்றி.